E வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ரச்சனல் இன்றைய காணொலியில் வரக்கூடிய இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது திரு கார்த்திகை தொடர்பான ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்களோட நாங்கள் பகிர்ந்து போறோம் காணொலி இறுதி வரை இணைந்திருங்க நான் ராஜ் இன்னும் ராஜ் சப்ஸ்கிரைப் செய்யலாம் ஆன்மீக தொடர்பான காணொலிகளுக்கு இப்பவே ராஜ் சப்ஸ்கிரைப் செய்த எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்த காணொலியில் வரக்கூடிய ஞாயிறு அன்று திருக்கார்த்திகையை முன்னிட்டு நம்முடைய வீடுகளில் தீபம் ஏற்ற வேண்டிய சரியான நேரம் மற்றும் திருக்கார்த்திகையின் போது நம் வீடுகளில் விளக்கேற்றும் முறையை பற்றி நம்ப பார்க்க போகிறோம் திருவாரூரில் ஒருவர் பிறந்தாலே முக்தியாம் காஞ்சியில் வாழ்ந்தாலே முக்தி காசியில் இறந்தால் முக்தி திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி என பலர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இத்தனை பல பெருமைகளை கொண்ட தளம்தான் திருவண்ணாமலை கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் மலை மீது திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம்தான் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் இயற்றும் நிகழ்வு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அதிகாலை திருக்கோவில் கருவறையின் முன்பு நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு மலை மீது தீபமும் இயற்றப்பட உள்ளது தினம் இருபத்தி ஒன்பது நவம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஞாயிறு அன்று நம் வீடுகளில் விளக்கு ஏற்றி வழிபட ஜோதி வடிவில் விளங்கும் ஈசன் நம் வீட்டிலும் குடி வருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் ஐதீகமும் உள்ளது பொதுவாகவே கார்த்திகை மாதம் என்றாலே விளக்குக்கு சிறப்பு சேர்க்கும் ஒரு தமிழ் மாதம் என்றேதான் சொல்லியாகணும் விளக்கு இல்லாத பூஜைகள் நாம செய்வது கிடையாது இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றி வைப்பது மிக சிறந்த பலனை தரும் கார்த்திகை மாத பௌர்ணமியை நம்ம திரு கார்த்திகையாக கொண்டாடுகிறோம் தீப ஒளியில் தெய்வத்தை தரிசிக்க கூடிய புண்ணிய நிகழ்வு இந்த திரு நடைபெறுகிறது திருக்கார்த்திகையை முன்னிட்டு விளக்கு ஏற்றுவது போல இந்த திருக்கார்த்திகை தினத்தில் வரதம் இருப்பவர்களும் உண்டு இன்றைய தினத்தில் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் உள்ளது அதாவது இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று ஞாயிறு அன்று நம்ம வீட்டு நிலை வாசலில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்திட வேண்டும் வீட்டு வாசலில் புதிய மாவிழி தோரணங்களை மாற்றி வைக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்தில் நம்ம வீட்டில் உள்ள குத்து விளக்கு மற்றும் குவேர தீபத்தை ஏற்றி வழிபாட்டினை செய்திட வேண்டும் தொடர்ந்து இன்று நம்ம வீட்டு பூஜை அறையை வாசமிக்க மலர்களால் அலங்காரம் செய்திட வேண்டும் இந்த திருக்கார்த்திகையை முன்னிட்டு வீட்டில் விளக்கு ஏற்றுபவர்கள் இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் ஏற்றிடுவது சிறப்பு இந்த இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் ஏற்ற முடியாதவர்கள் அல்லது வசதி இல்லாதவர்கள் ஆறு தீபமாக நம்முடைய வீட்டில் ஏற்றிடுவது சிறப்பு நம்ம ஏற்றக்கூடிய அகல் விளக்குக்கு கீழே அரச மர இலை அல்லது வாழை இலைகளை சிறிய துண்டுகளாக வெட்டி வைத்திடலாம் அகல் விளக்குக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு பசுநெய் சிறப்பு என்றாலும் வாய்ப்பு கிடைப்பவர்கள் ஏற்றலாம் அல்லது நல்லெண்ணெய் தீபமும் சிறப்பானது தெற்கு திசையை தவிர மற்ற எல்லா திசைகளையும் நோக்கியவாறு தீபத்தை ஏற்றிடலாம் திரியாக நூல் திரியை பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்றைய தினம் ஞாயிறு அன்று இருபத்தி ஒன்பது நவம்பர் அன்று மாலை ஆறு மணிக்கு பிறகு நாம் நம்முடைய வீட்டில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றி வழிபாட்டினை செய்திடலாம் தீபம் இயற்றக்கூடிய இடமாக சொல்லப்படுவது நம்ம வீட்டு பூஜை அறை மேலும் சமையல் அறை சமையல் அறையில் குறிப்பா உப்பு ஜாடி அல்லது அரிசி வைக்கும் இடத்திற்கு அருகாமையிலும் தீபம் ஏற்றிடலாம் அல்லது நம்ம வீட்டு ஹால் வரவேற்பு அறையிலும் திரு தினத்தன்று தீபம் ஏற்றிடலாம் தொடர்ந்து நம் வீட்டு பின்புறம் அல்லது நம்ம வீட்டின் உயரமான பகுதியிலும் இந்த திரு கார்த்திகை தினத்தன்று தீபம் ஏற்றுவது சிறப்பு கார்த்திகை மாதத்தில் பல சிறப்பான நிகழ்வுகள் இருந்தாலும் இந்த திருக்கார்த்திகைதான் தான் கார்த்திகை மாதத்திற்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய ஒரு தினமாகவே சொல்லப்படுகிறது எனவே இன்றைய தினத்தில் அவசியமாக நம்ம வீடுகளில் இருபத்தி ஏழு அகல் விளக்குகள் ஏற்றிடுவது சிறப்பு அப்படியும் இல்லைனா குறைந்தது ஆறு தீபமாவது ஏற்றிட வேண்டும் இன்றைய தினத்தில் மாலை ஆறு மணிக்கு பிறகு தாராளமாக நாம் நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்திடலாம் சரி நண்பர்களே இன்றைய காணொளியில் வரக்கூடிய இந்த திருக்கார்த்திகை தினத்தன்று நம்ம வீடுகளில் விளக்கேற்றும் முறை மற்றும் விளக்கேற்றும் நேரத்தை பற்றி நம்ம இந்த காணொலியில் பார்த்தோம் இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு ஒரு பயனான காணொலியாகவே அமைந்திருக்கும் சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தவறாமல் காணொலிக்கு லைக் செய்யுங்க இந்த காணொலியை மற்றவர்களுடன் ஷேர் செய்து அவர்களுக்கும் இந்த தகவலை தெரியப்படுத்துங்க மீண்டும் இதே போல ஒரு பயனான ஆன்மீக தொடர்பான தொகுப்புகளுடன் வெகு உங்களை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் பிணிகள் எதுவாயினும் அது நிச்சயம் தகர்க்கப்பட்டு நர்கதி கிட்டும் இந்த விரதத்தை மேற்கொள்பவர்கள் வளர்பிறை மற்றும் தேய்பிரையில் வரும் திரையோதசி திதி கொண்ட பிரதோஷ நாளில் அதிகாலையில் துயில் எழுந்து நீராடி நித்திய கடன்களை முடிக்க வேண்டும் பின் சிவ புராணம் சிவநாமாவளிகளை படித்து முடிந்தவரை மௌன விரதம் இருந்து மாலையில் ஆலை